லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையாக சர்வேக்கள் வெளியாகி வருகின்றன இந்த சர்வேக்கள் பல்வேறு அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டு வருகின்றன டைம்ஸ் நவ் இது தொடர்பாக கருத்து கணிப்பிலை மேற்கொண்டுள்ளன மொத்த இடங்கள் இதில் பாஜக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி நூற்றி நான்கு மற்றவை எழுபத்தி மூன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பாஜக மீண்டும் முழு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதுபோக தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றும் கணிப்பு விடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் முப்பத்தி ஒன்பது இதில் பாஜக ஒன்றும் திமுகவின் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களும் அதிமுக இரண்டு இடங்களும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து இடங்களில் இருந்து மூன்று இடங்களை திமுக இழக்கும் என்றாலும் பெரும்பான்மை இடங்களில் திமுகவே வெல்லும் அதிமுக இரண்டு இடங்களில் வெல்லும் என்றும் கடந்த முறை ஒரு தொகுதியில் வென்ற அதிமுக இந்த முறை இரண்டு இடங்களில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளை பெறும் என்று கணிப்பு அதே அதேபோல பாஜக இருபது புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகள் பெரும் கணிப்பில் கணிக்கப்பட்டுள்ளது இப்படி வரிசையாக பாஜக பல்வேறு கணிப்புகள் வர தொடங்கியுள்ளன இந்த நிலையில் தான் பிரசாந்த் கிஷோர் பாஜக தனித்து முன்னூற்றி எழுபது மக்களவை தொகுதிகளை பெற்றால் மிகவும் ஆச்சரியப்படுவன் என்று கூறியுள்ளார் அவர் அளித்த பேட்டியில் வங்காளத்தில் பாஜக சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பாஜக முதல் முறையாக இரட்டை இலக்கத்தை எட்டக்கூடும் தெலங்கானாவிலும் பாஜக சிறப்பாக செயல்படும் ஆனால் முன்னூற்றி எழுபது இடங்கள் என்பது சாத்தியமில்லை தேசிய அளவில் பாஜக தனியாக முன்னூற்றி எழுபது எல்லாம் எடுக்க சான்ஸ் குறைவு பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் இந்த எண்ணிக்கையை பற்றி பேசினார் ஆனால் இது பாஜக தொண்டர்களுக்கான இலக்கு என்று நான் நினைக்கிறேன் நிஜத்தில் சாத்தியமல்ல முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவின் பின்னணியில் முதல் நாடாளுமன்ற எண்ணிக்கை நரேந்திரமோடி குறிப்பிட்டார் சட்டப்பேரவை பாஜக நீக்கியது இதனால் பாஜக தனியாக இடங்களை பெறும் என்று மோடி நம்புகிறார் சில இடங்களில் நானூரை தாண்டும் என்று மோடி கூறினார் அவர் உரையாற்றிய பல பேரணிகளில் முன்னூற்று இடங்கள் இலக்கு என்ற போஸ்டர்கள் வைக்கப்படுகின்றன என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார்